வேறெதுவும் தேவையில்லை, நீ மட்டும் போதும். கண்ணில் வைத்து காத்திருப்பேன் என்னவனாலும். உன்னெதிரில் நான் இருக்கும் ஒவ்வொரு நாளும். உச்சி முதல் பாதம் வரை வீசுது வாசம். கண்ணனை அனுபவிக்க அற்புதமான வரிகள். கண்ணா, வேறு என்ன வேண்டும் எனக்கு? நீ ஒருத்தன் போதாதா? கண்ணில் வைத்து காத்திருப்பேன்னா உன்னையும் நீ சொல்ல தத்துவத்தையும் உனது அன்பையும் எப்போதும் என் கண்ணில் வைத்து காத்திருப்பேன் என்ன ஆனாலும். ஏன்னா உன் எதிரில் நான் இருக்கும் வரை, அதாவது என் கண்ணில் நான் உன்னை சுமக்கும் வரை, உச்சி முதல் பாதம் வரை வீசுது வாஷம்னா என்ன? ஹாப்பினஸ். டாப் டு பாட்டம் எங்கே பார்த்தாலும் சந்தோஷம். அப்படி இருக்கும்போது உன்னை நான் மறப்பேனா அல்லது இழப்பேனா என்ற ஒரு பொறிப்போடு பாடுகின்ற பாடல் இது. தினமும் ஆயிரம் முறை பார்த்து முடித்தாலும் இன்னும் பார்த்திட சொல்லி பாழும் மனம் ஏங்கும். கண்டிப்பாக கண்ணனுக்கு மிக பொருத்தமான வார்த்தைகள் அல்லவா? உலகிலேயே மிக அழகானது எது அப்படின்னு கேட்டால் அன்பு. அந்த அன்பே ஒரு உருக்கொன்று தோன்றுவினால் அதற்கு பெயர் கண்ணன். இப்படி கண்ணன் காண எத்தனை முறை பார்த்தாலும் திகட்டுமா? ஸோ ஆயிரம் முறை பார்த்தாலும் மீண்டும் மீண்டும் கண்ணனின் அன்பிலே சொக்கி கிடக்கின்றோம். அவனது அழகிலே அன்பெனும் அழகிலே. கண்ணனே கண்ணனே வா, வாழ்வின் வாசமே வாசமே நீதானே. கண்ணனே கண்ணனே வா, எந்தன் சுவாசமே சுவாசமே நீ, உயிரே வா என்ற வரிகளின் அர்த்தம். வாசம் அப்படின்னா வாழ்க்கை வாசமாக இருக்க வேண்டும்னா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். கண்ணா, என் வாழ்வின் வாசமே நீ அல்லவா, வாழ்வின் ஒரு துளியிலும் நொடியிலும் மகிழ்ச்சியே நீ அல்லவா அப்படின்னு அந்த முதல் வடியிலும், அடுத்த அடியில் இன்னொரு படி மேலே போய் சுவாசமே நீ அல்லவா அப்படின்னா என் உயிரே நீதான்டா, நான் ஜீவித்திருப்பதற்கு காரணமே நீதான், மேற்கொண்டு அதை மகிழ்ச்சியாக ஜீவிப்பதற்கு காரணமும் நீதான் என்ற உணர்வில் பாடும் பாடல் இது. மேலும் கீழும் ஆடும் உந்தன் மாயக்கு நாளே, மறுவேடம் போடுதன் நாட்கள் தன்னாலே, ஆயில் ரேகை முழுவது மாய்த்தேயும் முன்னாலே, வாழும் வரை வாழ்ந்திடலாம் காதலினுள்ளே என்ற வரிகள். கண்ணனின் அந்த மாயக்கண்கள், அது ஏற்படுத்தும் அந்த அன்பின் உணர்வு. ஸோ அதனால் என் வேஷம் மாறுதுன்னா, நாம் போட்டிருக்கிறதே வேஷம்தான், பட் அகங்காரம் எனும் வேஷம் போட்டுள்ள நான் அவன் கண்களை கண்ட மாத்திரத்தில் அன்பினும் வேஷத்திற்கு மாறுகின்றேனே என்ற உணர்வோடு எடுத்துக்கொண்டு, அந்த உணர்வு எப்போ வரைக்கும் இருக்கும்? நான் சாகிற வரைக்கும். மேபி ஜென்ம ஜென்மமாய் தொடரும் அப்படிங்கிறது உண்மைதான். பட் இப்போதைக்கு இந்த அன்பு நான் சாகின்ற வரைக்கும் வாழ்ந்துடணும் அப்படிங்கிற ஃபீலிங்கில், என்னுடைய ஆயுள் ரேகை முழுவதும் தேர்றதுக்கு முன்னாடி வாழும் வரை காதல்லையே நான் வாழ்ந்துடணும் அப்படின்னு, இந்த அன்பு என்ற இந்த ஒரே விஷயத்தில் மட்டுமே நான் கண்ணனோடு வாழ்ந்துட வேண்டும் என்ற ஒரு பொறிப்போடு இந்த பாடலை மகிழலாம். இந்த உலகம் தூளாயோடைந்து போனாலும் அதன் ஒரு துகளில் என்னை கரை சேர்ப்பாயே என்ற வரிகள். கண்ணன் ஒவ்வொரு நொடியும் நம்மை எப்படியெல்லாம் காத்து ரட்சிக்கின்றான் என்ற பூரிப்போடு, எது நடந்தாலும் எனக்கு எதுவும் ஆகாது, என் கண்ணனோடு தான் நான் எப்போதும் இருப்பேன். உலகமே உடஞ்சு போனாலும்னா, இந்த உயிரே பிரிஞ்சு போனாலும் கூட நம்ம எடுத்துக்கலாம், பட் ஸ்டில் இந்த மனமானது அந்த கண்ணனோடு ஐக்கியப்பட்டு ஆனந்தத்தில் திகழும் என்ற பூரிப்போடு இந்த பாடலை பாடி மகிழலாம். நீ நீங்கிடும் நேரம் காற்றும் பெரும் பாரம்
உன் கைத்தடம் நேரம் தீமீதிலும் ஈரம் என்று வரும் வரிகள் நேரடியாக விளக்கத்தை தருகின்றன. கண்ணன் இல்லாத வினாடிகளில் என்னை சுற்றி வரும் பூங்காற்று கூட எனக்கு மிகப்பெரும் பாரமாய் தெரிகின்றது என்றால் ஒவ்வொரு நொடியும் வேதனைதான் என்பதை குறிக்கின்றது. ஆனால் கண்ணன் அருகில் இருந்து விட்டாலோ தீ கூட சுகமாக இருக்கின்றது. எத்தனை கடினமான சூழல்கள் கஷ்டங்கள் வந்தாலும் அது எனக்கு சுகமாக இருக்கின்றது என்று அழகாக உணர்ந்து பாடும் பாடல் இது. உன்னை பார்த்திருப்பேன் விழிகள் மூடாது, உன்னை தாண்டி எதுவும் தெரியக்கூடாது. கண்ணனே கண்ணனே வா, வாழ்வின் வாசமே வாசமே நீதானே என்று இந்த பாடல் முடிகிறது. அற்புதமான வரிகள் இவைகள். ஸோ அதாவது ஒரு செகண்ட் கூட கண்ணன் என் மனசை விட்டு அகலாதிருக்க வேண்டும் அப்படின்னு தான் அர்த்தம். விழிகள் மூடாது கண்ணனை பார்த்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. நீ தாண்டி எதுவும் தெரியக்கூடாதுன்னா காண்பதெல்லாம் கண்ணனாக மட்டும்தான் தெரியணும். ஸோ கண்ணனை தவிர இந்த உலகத்தில் வேறு எதையுமே நான் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஃபீலிங்கில் கண்ணனை அழைக்கின்றோம். வாழ்வே அவன்தான் என்று.